ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுறீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம், பாதாம் முந்திரி இந்த மாதிரி. இப்போ இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர் திராட்சை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உலர் திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ வந்து சின்னதாக இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இனி நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதே நெய்லையே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளை எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் உள்ளே சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் 2-3 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ 2 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் தேவைப்படுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க 2 கப் அளவுக்கு கூட நீங்கள் பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இல்லைங்களா. ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது வந்து வடித்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம 1 கப் அளவுக்கு மண்டவில் எடுத்துருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதையும் உள்ளே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நட்ஸில் வறுத்து எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கெட்டியாயிருங்க. இது ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கலையே நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.